Hello friends, welcome back to my channel. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு மினி விளாக் பார்க்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் விளாக். ஸோ ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து மார்னிங் வந்து காஃபியோடு ஆரம்பித்தேன். எனக்கு வந்து காஃபி வந்து போடலை, என் ஹஸ்பண்டுக்கு வந்து ப்ரூ காஃபி, எனக்கு வந்து பாலில் நாட்டுச்சக்கரை போட்டு குடிச்சிட்ருக்கேன். ஸோ அதனால் எனக்கு வந்து பால் வித் நாட்டுச்சக்கரை, அவங்களுக்கு வந்து ப்ரூ காஃபி. அப்புறம் மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ் மியூசிக்கில் வந்து செம்மையாக 80 சாங்ஸாக போடுவாங்க. நம்ம கேட்டுப்போம், சில சாங்ஸ் பார்த்துருக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி சாங்ஸ்லாம் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ், ராஜ் மியூசிக்ஸ் பாருங்கள், செம்மையான சாங்ஸ்லாம் போடுவாங்க. ஸோ மார்னிங் வந்து நாங்கள் வந்து அந்த மியூசிக்கை கேட்டுக்கிட்டே வந்து எங்களோட காஃபியை வந்து குடிச்சு முடித்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து டிஃபனுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். டிஃபனுக்கு வந்து பார்த்திங்கன்னா தோசை வித்து தேங்காய் சட்னி. அவங்க வீட்டில் ரெண்டு பேர் தான், ஸோ வந்து ஒரு சட்னி தான் எப்போயுமே வைப்பேன். ஸோ அதனால் வந்து தேங்காய் சட்னி வச்சு முடிச்சுட்டு தோசை வாக்க ஆரம்பிச்சிட்டேன். யூஸ்வலாக தோசை வந்து பார்த்திங்கன்னா யாராவது ஒருத்தர் தோசை வாத்து கொடுத்தாங்கன்னா நம்ம உட்காந்து சூடாக சாப்பிட்டு நல்லாயிருக்கும். பட் எங்கள் வீட்டில் எப்படின்னா ஹஸ்பண்ட் வந்து எப்போயுமே வந்து நீ வா நம்ம சேர்ந்தே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதனால் மொத்தமாக தோசைட்டு முடித்ததுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் சாப்பிடுவோம். ஸோ அப்படி தான் இன்றைக்கும் எனக்கும் அவங்களுக்கும் சேர்ந்து தோசை விட்டு முடிச்சுட்டு அப்புறம் சேர்ந்து தான் சாப்பிட்டோம். தோசைக்கு வந்து தேங்காய் சட்னி ப்ளஸ் நேற்று வச்ச மீன் குழம்பு கொஞ்சம் இருந்தது. ஸோ அதையும் வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு செட் பண்ணிவிட்டு தோசைட்டு முடிச்சுட்டு சாப்பிட்டோம். இடையிலெல்லாம் வந்து வாஷிங் மிஷினில் துணியை போட்டுட்டு அதையும் வந்து காயப்போட்டு எடுத்து வச்சாச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஃபர்ஸ்ட் விலாக் எப்படி இருக்குன்னு தெரில, என்னால் முடிஞ்ச அளவுக்கு எடிட் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோஸ்லாம் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி நல்லா வீடியோவாக உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ஸோ தோசைட்டு முடிச்சுட்டு நாங்கள் ரெண்டு பேர் சாப்பிட்டு முடிச்சிட்டோம், தோசையும் தேங்காய் சட்னி வித் மீன் குழம்பு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மத்தியானம் லஞ்சுக்கு வந்து சிம்பிளாக ஏதாவது பண்ண போதும் அப்படின்ட்டாங்க. சிம்பிளானால் ஒன் பாட்டு சமையல்லாம் ஈஸியாக முடியும். ஸோ வந்து தக்காளி சாதம் வைக்கலாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணேன். அதுக்கு வந்து வெங்காயம் தக்காளி கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது ரொம்ப சிம்பிளாக தான் வைப்பேன். எப்படின்னா குக்கரில் வந்து கொஞ்சம் நெய்யும் எண்ணெயும் சேர்த்துட்டு ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுட்டு வெங்காயம் போட்டு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வெங்காயம் வதனதுக்கப்புறம் தக்காளி போட்டு தக்காளி நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறமா வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சோண்டு பிரியாணி மசாலா போட்டு அதுவும் நல்லா தொக்கு மாதிரி வந்ததுக்கப்புறமா தண்ணி சேர்த்தணும். இப்போ நான் 1/2 டம்ளர் அரிசி எடுத்தேன்னா அதுக்கு வந்து 3/2 டம்ளர் தண்ணி சேர்ப்பேன். ஸோ தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதித்த உடனே கழுவி வச்ச அரிசியும் போட்டுட்டு ஒரு 3 விசில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரான பொலபொலம் தக்காளி சாதம் ரெடி ஆயிடும். அதுக்கு சைடிஷ் வந்து நீங்கள் வந்து தயிர் வெங்காயம் வச்சுக்கலாம், முட்டை வச்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து முட்டை தான் பாயில் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு ஒரு முட்டை, அவங்களுக்கு ஒரு முட்டை பாயில் பண்ணிவிட்டு கூட கொஞ்சம் பக்கோடா இருந்துச்சு வீட்டில் கொண்டு வந்தது. ஸோ அந்த பக்கோடா வச்சு எனக்கு லஞ்ச் முடிஞ்சிச்சு. என் ஹஸ்பண்ட் வந்து லேட்டாக தான் வருவேன், நீ சாப்பிட்ற அப்படின்ட்டாங்க. ஸோ நான் மட்டும் வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ மத்தியானம் வந்து வெரைட்டிஸ் வச்சதுனால நைட்டுக்கு என்ன பிளான் யோசிக்கும் போது வெறும் ரைஸே போதும் அப்படின்ட்டாங்க. எங்கள் ஊர் சைடு வந்து பார்த்திங்கன்னா சுடு சாதத்தில் வந்து நெய்யோ இல்லை எண்ணெய் ஊற்றி பக்கோடா வச்சு சாப்பிட்றது ரொம்ப ஃபேமஸ். அப்புறம் சுடு சாதத்தில் பால் ஊற்றி பக்கோடா வச்சு சாப்பிட்றது ரொம்ப ஃபேமஸ். ஸோ நைட்டுக்கு நாங்கள் அதே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுடு சாதம் வச்சுட்டு அதில் வந்து நெய் ஊற்றி பக்கோடா வச்சு சாப்பிட்டு எங்களோட டின்னர் முடிச்சிட்டோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்கள். நெக்ஸ்ட் வீடியோலாம் உங்களுக்கு நல்ல வீடியோவாக கொடுக்குறேன். என்னோடய மற்ற வீடியோவும் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.